हेलो स्टूडेंट्स, आई एम रमणन। इन द वीडियो ले सीबीएसई क्लास 10 आर डी शर्मा सॉल्यूशंस एक्सरसाइज 4.11 ले क्वेश्चन नंबर 4 பார்க்க போறோம். द एरिया ऑफ ए राइटैंगल्ड ट्रायंगल इज 165 मीटर स्क्वायर, डिटरमाइन इट्स बेस एंड एल्टीट्यूड। इफ द लेटर एक्सीड्स द फॉर्मर बाय 7 मीटर, इन द लेटर एक्सीड्स बाय फॉर्मर அப்படினா பின்னாடி சொன்னது முன்னாடி சொன்னதுன்னு அர்த்தம். லேட்டர் எக்ஸீட்ஸ் அப்படின்னா பின்னாடி எதை சொன்னாங்க, ஆல்டிடியூட் லேட்டர், இது ஃபார்மர். இது நல்லா கவனிங்க. இந்த டேர்ம்ஸ் தான் வந்து இப்போ தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். இப்போ லேட்டர் அப்படின் லேட்டர் எக்ஸீட்ஸ் த ஃபார்மர் அப்படின்னா லேட்டராக சொன்னது வந்து ஆல்டிடியூடு, லேட்டர் எக்ஸீட்ஸ் த ஃபார்மர், பின்னாடி சொன்னது முன்னாடி சொன்னதை விட அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த டேர்ம்னுடைய மீனிங். ஸோ இப்போ அதை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஏரியா, ஏரியா வந்து 165 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அண்ட் டிட்டர்மைன் இட்ஸ் பேஸ் அண்ட் ஆல்டிடியூட் இஃப் லேட்டர் இஸ் எக்ஸீட்ஸ் த ஃபார்மர். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பேஸ், அப்போ பேஸ் வந்து ஏ எக்ஸ், சாரி இது நம்ம நேம் வச்சிடலாம் ஃபர்ஸ்ட், ஏ பி அண்ட் சி. ஓகே, ரைட் ட்ரையாங்கிள் தானே. லேட்டர் அப்படின்னாக்கா பேஸ் தான் லேட்டர்னு அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது லேட்டரா, ஐ மீன் சாரி லேட்டர் சொன்னது வந்து ஆல்டிடியூட், பேஸ் வந்து ஃபார்மரா சொன்னது. அப்ப ஆல்டிடியூடு என்ன, எக்ஸ் பிளஸ் 7. ஓகே, இப்ப இதை வச்சுதான் நாம இப்ப சம் கண்டினியூ பண்ண போறோம். த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 165 மீட்டர் ஸ்கொயர், டிட்டர்மைன் இட்ஸ் பேஸ் அண்ட் ஆல்டிடியூட் இஃப் த லேட்டர் எக்ஸீட்ஸ் த ஃபார்மர் பை 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை த கண்டிஷன் இப்ப நமக்கு ஏரியா என்னன்னா, area of triangle is equal to half into base into height. Okay, appo nama enna seiyaporum, half into base into height is equal to 165 meter square. Okay, ipa half into base oda value nama x nu vechirukom, height oda value x plus 7 nu vechirukom, which is equal to 165 meter square. Okay, ipa inda 2 mattum multiply and side povom. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x இஸ் ஈக்குவல் டு 330 அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 330 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போனோம் இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வேல்யூ மைனஸ் 330 வரணும், சம்மேஷன் வேல்யூ 7 வரணும். ஸோ அப்ப 22 into 15 சின்ன நம்பருக்கு வந்து நம்ம மைனஸ் கொடுத்துடலாம். Therefore x plus 22 and x minus 15 is equal to 0. So individual value கண்டுபிடிக்கும் போது x is equal to minus 22 and plus 15. Minus 22 வந்து not possible, ஒரு ஜாமெட்ரிக்கல் இமேஜினுடைய வேல்யூ வந்து சைடு வேல்யூ டைமென்ஷன் நெகட்டிவ்ல இருக்காது. Therefore பேஸ் இஸ் ஈக்குவல் டு 15, ஆல்டிடியூடு இஸ் ஈக்குவல் டு 15 பிளஸ் 7 விச் இஸ் 22 மீட்டர், பேஸ் உடைய வேல்யூ 15 மீட்டர். த ஃபைனல் ஆன்சர் இஸ் திஸ். 2 மார்க் ரேஞ்சில் கேட்கலாம் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.